அதற்கு வேண்டிய ஆரோக்கியம், அதற்கு வேண்டிய ஆயுசு, அதற்கு வேண்டிய செல்வம், அதுக்கு வேண்டிய குடும்பத்தில் இருக்கிற சௌஜன்யம், சௌமனத்யம், சௌகாதிஷம், இது இத்தனை பிராட்டியின் அனுகிரகத்தாலே அவர்களுக்கு கிட்டும். சகல சகல சீமாக சார்வபௌமாக அவர்கள் சக்கரவர்த்திகளாகவும் அவந்தி வாழ்கிறார்கள். பத்மாலயாம் பத்மதனா பத்மவத்ன விபேட்சணா வந்தே பத்மபூத்தியின் தேவி பத்மநாப பிரியாமகா, பத்மநாபனுக்கே பிரியையாய், பத்மத்தை எழுப்பிடமாக கொண்டவளாய், பத்ம மாலையை தரித்தவளாய், பத்மினி ஹேமமாலினி என்று பெயர் பெற்றவள். இது சகல விபூத்தியவாப்தி ஹேது குதிரையம் இந்திர முகோத்ரதா திலக்ஷ்மி அனுதின மிகப்பட்டதே திருபிகி யவசதி அவள் திருப்பார்கடலிருந்து தோன்றிய போது ஓஹோம் கொண்டாடினான். பராசர மகிழ்ச்சி தெரிவிக்கிறார், இது சகல விபூத்தவாப்தி ஹேது இழந்த மூன்று லோகத்தை மீட்பதற்காக இந்திரன் பிராட்டியை நன்கு ஸ்தோத்திரம் பண்ணினான். அவனுக்கு அனைத்து ராஜ்யமும் திரும்ப கிடைச்சது. அது ஸ்வதந்திரன் புருஷார்த்தாந்தரம் பிரயோஜனாந்தரத்தை வேண்டி இந்திரனுக்கு கிடைத்தது. ஆனால் நாமோ அவளையே அவனையே பிரயோஜனமாய் கைங்கரமாய் பிரார்த்தித்தாள், அவசியம் பிராட்டி கொடுக்கிறாள்ங்கிறதை அதிலிருந்து நாம் அறிந்து கொடுக்கிறோம். ஆக கடைசி ஸ்லோகத்தாலே உபசித குரு பக்தேயே ஊர்த்திதம் வெங்கடேசாது, வெங்கடேச கவியாலே பாடப்பட்ட குரு பக்தியாலே தூண்டப்பட்ட வெங்கடேசனான வேதாந்த தேசிகன் பாடிய கலி கருட நிருத்தியை இதை சொல்ல சொல்ல கலி கோலாகலம் ஒழிந்தே போகும். கலியங்களும் கட்டுக்கொடுமை கண்டோம் கண்டோம் கண்டோம், பொறிக 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 கோயிற்கு வந்தியிருச்சாதம் நலியின் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு ஆதம் நிலை கலியங்களும் கட்டுபண்கள் கடல் பண்ண யூகங்கள் மண்ணில் மரிய புகுந்திசவாடி ஆடி குடிதர கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கினி என கண்டோம் தொண்டியில் எல்லி இரு பாரி தொழுது தொழுது நின் ஆத்தும் நம்மாழ்வார் அஞ்சாம்பத்தி இரண்டாம் திருவாயுள்ள பாடிட்டார். அதை போல கலிக்கட்டே போகும் தர்மமான பிரஜானா சரசிஜ நிறையாயாக தோத்திரமேதது பண்ணந்தா பத்மபிரியாய் பத்மத்த ஆசனமாக கொண்ட பெரிய விராட்டியார பத்தி பாடப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணந்தா அர்த்தத்தோடையோ அல்லது கிழிப்பிள்ளை சொல்லுகிறா போதையோ வெறுமனே சொல்லுபவர்களுக்கும் சகல குஷல சீமா சர்வோமா பவந்தி அனைத்து குஷலங்களும் கெட்டும் சர்வோமர்களால் சக்கரவர்த்திகளாகவே வாழ்கிறார்கள் என்று சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதித்துள்ளார். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம என் அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி பாடப்பட்ட வெளி விராட்டியார் மகாலட்சுமி திருவடிகளுக்கும் அவளுக்கும் நாதனாக திறந்து திருமாதிரி எப்போதும் தரிக்கும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுகிறேன். இதை எழுதி வைத்த சுவாமி பல்லாண்டு பாடும் கூடவே இத்தனை அர்த்தங்களை வருஷிச்சிருந்தாலும் வியாக்கியான வழிகிற அப்பாச்சாரியர்களுக்கு பல்லாண்டு பாடுறது அவர்கள்லாம் எழுதி வச்சு போயிருந்தாலும் இங்கே இடமும் கொடுத்து தரமும் கொடுத்து சொல்லுவோம் சொல்லாத போயிருந்தா அப்படின்னு எங்க போய் சொல்ல போறேன். நல்ல சிமத்ரமம் சேர்த்தியாதி அவ்வளோ பெருமட்டம் அழைச்சிங்க தீயசுவாமியுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இங்கிருக்கக்கூடிய நிர்வாகித்தனர்கள் அர்ச்சக சுவாமிகள் ஆகட்டும் ஸ்ரீமான் ரமணி சுவாமி ஆகட்டும் இருந்த ஆதரத்தோடு வந்து சொல்லுங்கிறபடியாக தான் சொல்ல முடியாது. அவர்களுடைய குடும்ப கேமலாபத்துக்கும் பிரார்த்தித்து கொண்டு அவர்கள்லாம் சொல்லும் சொல்லிட்டாலும் நீங்க வரவே இல்லைன்னு யாரும் சொல்லணும். அப்பப்போ மழையா இருந்தாலும் அப்படி எங்க இத்தனை நாளைய கிட்டே பாருங்க இத்தனை நாழி ஆக்கினாலும் நாராம உட்காந்து கேட்டு நிறுத்தி உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடு என்னோடு திரும்பி ஆயிரம் பல்லாண்டு என்று சொல்லி அமைக்கிறேன் அமைக்க பிரார்த்திக்கிறேன்.